மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே இறைவா, உம்மை போற்றி புகழ்கிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பான எங்கள் ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உம்முடைய சொந்த பிள்ளைகளாக உம்முடைய தயை மிகுந்த இரக்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசு இவ்வுலகில் பிறந்ததனால், மனிதராக பிறந்ததனால் எங்கள் அனைவரையும் கூட அவருடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பெருமை மிக்க காரியம். ஆனால் ஆண்டவரே, அந்த பெருமைக்குரியவர்களாக நாங்கள் வாழ்வதில்லையே. திருமுழுக்கு பெறும்பொழுது எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக பெற்றெடுக்கிறீர். அந்த தெய்வீக உணர்வை எங்களில் எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்வதில்லையே. இந்த உயர்வை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க விரும்புகிறீர். ஆண்டவரே, அதை பற்றி கொள்ளுகின்ற ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 3:16-17 வசனங்கள். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவதைப் போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்மிலே நிறைய பேர் திருமுழுக்கு பெற்றவர்கள், இயேசுவை திருமுழுக்கின் வழியாக ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த திருமுழுக்கு நமக்குள்ளே என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது? அடிப்படையில் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். கடவுளை நம்முடைய தந்தை அப்பா என்று கூவி அழைக்க திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியானவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகமூட்டுகிறார், உருவாக்குகிறார் பிள்ளைகளாக. அப்படி என்றால், தந்தை கடவுளை நாம் அப்பா என்று அழைக்க உரிமை பேறு பெறுகிறோம் என்றால், அந்த உரிமையை அடுத்து நமக்கு கடமைகளும் உள்ளன அல்லவா? திருமுழுக்கு பெற்றிருக்கிற யாவரும் கடவுளில் திருமுழுக்கு பெற்றிருக்கிற யாவரிலும் கடவுள் பூரிப்படைய வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், தந்தை கடவுள் என்ன சொல்லுகிறார்? இவரே என்னுடைய அன்பான மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். நம்முடைய செயல்கள், திருமுழுக்கு பெற்றவர்களுடைய செயல்கள், நம்மை பெற்றெடுத்திருக்கிற இந்த உலக பெற்றோர்கள் பூரிப்படையும்படி அமைந்திருக்கிறதா? நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நம்மை குறித்து பூரிப்படையும்படி அமைந்திருக்கிறதா? நம்மை அவருடைய இயேசுவினுடைய சொந்த சகோதரர்களாக, தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக, மீட்பிற்கு உரிமை உடையவர்களாக பெற்றெடுத்திருக்கிற தந்தை கடவுள் பூரிப்படையும்படி அமைந்துள்ளதா? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நாம் வாழ்கின்ற ஒட்டுமொத்த வாழ்க்கை. அன்பானவர்களே, நினைத்து நினைத்து செயல்படுங்கள். God bless you. Praise the Lord.